நவம்பர் மாதம் 30 தேதி வியாழக்கிழமை. ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 14 தேதி ரபியு லெவல் 10 தேதி. மேஷ ராசி நேயர்களே, தேவைகள் பூர்த்தியாகும் நாள். தொழிலில் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் இனி ஒத்து வருவர். கடன் சுமை குறைய சில ஏற்பாடுகளை செய்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, வெளிவட்டார பழக்கத்தால் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவர். எதிர்பார்த்த தனபலம் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். யாரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவர். கடக ராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவிற்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சிம்ம ராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். தொழிலுக்காக எடுத்த முயற்சியில் சிறு தொல்லைகள் உண்டு. எதையும் யாரிடமும் நாசுக்காக சொல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, யாரையும் உடனடியாக நம்பிவிட வேண்டாம். புதுமுகங்களுடன் நட்புறவை தவிர்க்கவும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். துலாம் ராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். நல்ல செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரும். திடீர் பயணங்களால் திசை திருப்பம் ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் செய்தி வீடு வந்து சேரும் நாள். வீடு வாங்கும் முயற்சியில் அனுகூலம் ஏற்படும். பழுதான வாகனத்தை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். மாற்று இனத்தவர்களின் உதவியால் தொழில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பண தேவைகள் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நிம்மதியாக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும். கும்ப ராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் காணும் நாள். பழகிய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர். உறவினர் பகை அகலும். மீன ராசி நேயர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டு. குடும்பத்தில் குழப்பம் நீடிக்கலாம். இன்றைய சந்திராஷ்டமம், உத்திரம் மற்றும் ஹஸ்தம், திதி துவாதசி.